Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC group 4 examinationக்கு உண்டான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது வந்து ஆன்லைன்ல ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுல இந்த PSTM சர்டிபிகேட் தமிழ் வழிகள்ல யாரெல்லாம் வந்து படிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து 20% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க வேகன்சிஸ்ல. சோ அந்த 20% இடஒதுக்கீடு நீங்க கிளைம் பண்ணனும் அப்படினா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா அப்லோட் பண்ண சொல்றாங்க. சோ அது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க, அது எப்படி நம்ம வந்து இப்பவே ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 20% இடஒதுக்கீடு உங்களால வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கறத தாராளமா நம்ம வந்து சொல்ல முடியும். பிரீஃபா இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா TNPSC குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அபிஷியல் ரிசல்ட் அப்படிங்கறது அக்டோபர் 28 ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிசல்ட் எல்லாமே வந்து நல்லபடியா பாத்துருப்பீங்க, நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்பதான் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நேஷன் வந்து நான் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டவுட்டா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா TNPSC அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து PSTM சர்டிபிகேட் அதாவது தமிழ் வழிகள்லாம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு 4 அதாவது குரூப் 4 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழ் தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் என உறுதி கோரும் தேர்வர்கள் அறிவிக்கை N1 2024 2024 TNPSC ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட் நோட்டிபிகேஷன் அப்படின்னா அது TNPSC எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த அறிவிக்கையில பிற்சேர்க்கை 2 உள்ள படிவத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே TNPSC குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிற்சேர்க்கை பகுதி 2 அப்படிங்கிற இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீசர் கிட்ட சைன் வாங்கி நம்ம வந்து சீல் போட்டு அப்டேட் அதாவது அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தேர்வர்கள் சான்றிதழில் தங்களுடைய பெயர் வகுப்பு பட்டம் பயின்ற ஆண்டு அதாவது PSTM சர்டிபிகேட்ல உங்களுடைய பெயர் இருக்கணும், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும், என்ன பட்டம் பண்ணிருக்கீங்களோ அந்த பட்டம் இருக்கணும், எந்த இயர்ல நீங்க படிச்சு வந்து வெளியில வந்தீங்க பயின்ற ஆண்டு ஆகியவை சரியாக இருப்பதை நீங்க வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு உங்க உரிய அலுவலரிடம் பெறப்பட்டு நீங்க உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழ்கள் கல்வி நிறுவனத்தில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல இது வரைக்கும் நீங்க வந்து PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்காம TNPSC வெப்சைட்ல மேல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த PDF பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா நீங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆஃப்லைன்ல சர்டிபிகேட் வந்து வாங்க சொல்றாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய சர்டிபிகேட். இது மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இசேவை டைரக்டர் இசேவை வெப்சைட் நம்ம லாகின் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்குவோம். எப்படி PSTM சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ எல்லாம் இருக்கு, அந்த வீடியோக்கு நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இப்பவே நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 5 days கூட உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறாரு, நீங்க குயிக்காவே என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் ஆன்லைன்ல PSTM சர்டிபிகேட் உண்டான ப்ரொசீஜர் வந்து இதுதான். அதே மாதிரி ஆஃப்லைன்ல மேனுவலா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து இப்படிதான் இருக்கும், தமிழ் வழியில் பயின்றதற்கான சர்டிபிகேட் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் எழுதிருப்பீங்க, நீங்க என்ன பட்டம் பண்ணிருக்கீங்களோ அந்த பட்டம் எந்த ஆண்டு அதே மாதிரி எல்லாமே நீங்க போட்டுட்டு பிரின்சிபல்னா பிரின்சிபல் இல்ல வந்து ஹெட் மாஸ்டர்னா ஹெட் மாஸ்டர் போட்டு நீங்க என்ன பண்ணிருப்பாங்க சீல் போட்டு சைன் வாங்கி தான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த மாதிரி சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே உங்களால 20% இடஒதுக்கீடு வாங்க முடியும். ஒன்னு ஆன்லைன்ல சர்டிபிகேட், ஆன்லைன்ல இது வரைக்கும் நான் வாங்கல அப்படின்னா ஆஃப்லைன் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கறத இந்த TNPSC அறிக்கையில நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே மாதிரிதான் தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழி கல்வி பயின்றோருக்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்னா தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றப்போ வந்து PSTM சர்டிபிகேட் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு 1 இருக்கு 3 இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு விதமா வந்து இருக்கும். அதுல அவங்க என்ன கேட்பாங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது PSTM டாக்குமெண்ட் சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அப்படினா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் டு எயித் வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க படிச்ச டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைன்த் டு டென்த் வந்து கேட்பாங்க, இதையும் நம்ம அப்லோட் பண்ணணும். லெவல்த் டு டுவெல்த் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நாலு விதமான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ற சொல்லி அந்த இடத்துல கேட்பாங்க. நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய யூஜிபிஜி டிகிரிஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ல கூட போட்டுக்கலாம். இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாமையே ஏதாச்சும் வந்து சர்டிபிகேட் நம்பரை மாத்தி போட்டீங்க, இயரை மாத்தி போட்டீங்க அப்படின்னா நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டரை கூட அந்த இடத்துல எழுதிட்டு இந்த எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ்ல சர்டிபிகேட் நம்பர் வந்து தெரியாம ஒரு லெட்டர் வந்து மிஸ் பண்ண மிஸ் ஆ என்ன அறியாமே வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எடுத்து ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிட்டு நீங்க வந்து அப்செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதை பிடிஎஃப் ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பேஜ்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுல இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த முழுமையா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இல்லாம இருக்குன்னா தயவு செய்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஒன் வீக்ல எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதாவது செலக்ஷன் லிஸ்ட், செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் இருந்தால் மட்டுமே நீங்க டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க முன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எத்தனை எம்பிக்குள்ள ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்டே போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணப்பட்ட இதெல்லாமே இருக்குது நம்ம கிட்ட ப்ரூஃப். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.